அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, இலங்கை ஓவியர் டேவிட் பெயிண்டர். இவர் இந்தியாவில் 1900 ஆங்கிலே தந்தைக்கும் சிங்கள தாய்க்கும் மகனாக பிறந்தார். கண்டி திருத்துவ கல்லூரியில் கல்வி பயின்று 19 புலமை பரிசில் பெற்று இங்கிலாந்து சென்று ராயல் அகாடமியில் கல்வி பயின்றார். பின் இத்தாலிக்கும் சென்றார். கல்வி கற்று சிறந்த சித்திரக்கலைஞராக நாடு திரும்பினார். மேலும் இவருடைய ஓவியங்களில் ஐரோப்பிய செல்வாக்கு கூடுதலாக காணப்படுகின்றது. மேலும் இவர் இயற்கைவாதத்தில் ஓவியங்களை வரைந்தார். இவருடைய ஓவிய தலைப்புகளாக பிரதிமை ஓவியம், திருத்துவ தேவாலய சுவர் ஓவியங்கள், மனிதர் ஒழுங்கமைப்பு போன்றன இவருடைய ஓவிய தலைப்புகளாகும். மேலும் இவர் கென்வஸ் துணி எண்ணெய் வர்ணத்தில் ஊடகத்தை பயன்படுத்தி ஒரு ஓவியம் ஜெருசலேமுக்கு வெற்றியுடன் வருகைத்தார். ஜெருசலம் என்ற நகருக்கு வெற்றியுடன் வருகைத்தார் என்ற ஓவியம் காணலாம். மேலும் இவர் 1946 சர்வதேச சித்திர கண்காட்சியில் கீழத்தேய சித்திர கலைஞருக்கான உயர்ந்த விருதை பெற்றார். அதே ஆண்டு JDA பெரேராவுடன் இணைந்து சித்திர கண்காட்சியை நடத்தினார். மேலும் ஓவியங்களில் இயற்கைத்தன்மையினை பேணினார். அடுத்ததாக இவருடைய ஓவியங்களை பார்ப்போம். வெற்றியுடன் ஜெருசலத்துக்கு வருகை தரல், இயேசு சீடனின் பாதங்களை கழுவுதல், நல்ல சமோரியர், சிலுவையில் அறையப்பட்டிருத்தல், மீன்பிடிக்காரர், தாயும் பிள்ளைகளும். அடுத்ததாக இவருடைய கண்டிய திருத்துவ கல்லூரி அதாவது கண்டி ட்ரினிட்டி காலேஜில் அவருடைய ஓவியங்கள் வரையப்பட்டதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் இது சிலுவையில் அறையப்பட்டிருத்தல், இயேசு சீடனின் பாதங்களை கழுவுதல், நல்ல சமயம் போன்றவோட ஓவியங்கள் சுவர் ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கின்றது. இது இயேசு சீடனின் பாதங்களை கழுவுதல் என்ற ஓவியமாகும். இது ஒரு சுவர் ஓவியமாகும். இது கண்டி திருத்துவ கல்லூரியில் வரையப்பட்டுள்ளது. அடுத்து வெற்றியுடன் ஜெருசலேமுக்கு வருகை தரல், இந்த ஓவியம் கென்வஸ் துணியில் வரையப்பட்டுள்ளது, தேசிய கலாபவனத்தில் வைக்கப்பட்டுள்ளது. தாயும் பிள்ளையும் இதுவும் மனித உருவத்துக்கு தொடர்புடைய ஒரு ஓவியமாகும். டேவிட் பெயிண்டரால் வரையப்பட்ட தாயும் பிள்ளையும் என்ற ஓவியமாகும். அடுத்து சிலுவையில் அறையப்பட்டிருத்தல், இது கண்டி திருத்துவ கல்லூரியில் சுவர் ஓவியமாக வரையப்பட்டுள்ளது. சிலுவையில் அறையப்பட்டிருத்தல் ஒரு ஓவியமாகும். அடுத்து நல்ல சமோரியன், அடுத்து மீன்பிடிக்காரர். நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க மீன்பிடிக்காரர் என்ற படத்தில் பாருங்கள், பின்னால் வந்து காட்டப்பட்டிருக்கு, பின்னால் மீன்கள் காட்டப்பட்டிருக்கு. அடுத்ததாக வெற்றியுடன் ஜெருசலேமுக்கு வருகை தர என்ற ஓவியத்தை மதிப்பீடு செய்வோம். கருப்பொருள் அல்லது தலைப்பு வெற்றியுடன் ஜெருசலேமுக்கு வருகை தருதல், இடம் தேசிய கலாபவனத்தில் காணப்படுகின்றது, ஊடகம் கென்வஸ் துணி எண்ணெய் வர்ணம், ஓவியர் டேவிட் பெயிண்டர், ஒழுங்கமைப்பு தூரதர்ஷனம் கமா முன்னணி மத்திய அணி பின்னணி கருத்துடன் உள்ளது. அடுத்ததாக முப்பரிமாணம் இளஞ்சிவப்பு வர்ணங்கள் பிரகாசமான வர்ணங்கள் நுட்ப முறையில் வரையப்பட்டுள்ளது. இதுதான் அந்த வெற்றியுடன் ஜெருசலேமுக்கு வருகை தரல் என்ற ஓவியமாகும். அடுத்ததாக நல்ல சமோரியன் என்ற ஓவியத்தை பார்ப்போம். நல்ல சமோரியன் ஓவியர் டேவிட் பெயிண்டர், இடம் கண்டி திருத்துவ கல்லூரி, தலைப்பு அல்லது இனம் காண்க நல்ல சமோரியன், கருப்பொருள் இயேசு கஷ்டப்படுபவருக்கு செய்யும் சேவை அதாவது அடி வாங்கி காயப்படுந்தவருக்கு இயேசு அதுவே செய்யும் காட்சியாக இந்த ஓவியம் வந்து வரையப்பட்டுள்ளது. நுட்பம் முப்பரிமாணம் ஆழத்தை சிறப்பாக காட்டுதல் ஐரோப்பிய கலை செயல் உள்ளது. ஒழுங்கமைப்பு தூர்தேசம் சிறப்பாக காட்டப்பட்டுள்ளது, முன்னணி மத்திய அணி பெண்ணணி சிறப்பாக கருத்துடன் உள்ளது, மனித உருவம் ஆடை அணி சூழல் தன்மை சிறப்பாக உள்ளது. அடுத்து டேவிட் பெயிண்டர் அவர்களின் ஓவிய பண்புகளை அல்லது ஒழுங்கமைப்பை பார்ப்போம். கருப்பொருள் கிறிஸ்தவ மைய கருத்தை அடிப்படையாக கொண்டு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது, உயிரோட்டம் மனித உருவில் சிறப்பாக காட்டப்பட்டுள்ளது, மனித மெய்நிலை உணர்வுக்கு சிறப்பாக உள்ளது, முப்பரிமாணம் பிரகாசமான வர்ண பயன்பாடு சிறப்பாக உள்ளது, ஐரோப்பிய கலை சாயல் உள்ளது, தூரதரிசனம் பண்பு உள்ளது. அடுத்து மிக முக்கியமான பகுதி அதாவது இந்த டேவிட் பெயிண்டர் தொடர்பான வினாக்கள் கல்விப்பொருள் சாதாரண தரப்பரட்சியில் இவ்வாறு வினாக்கள் வரும் என்றால், ஒன்று இனம் காண்க அல்லது தொடர்புபடுத்துக அல்லது சுருக்கமான விடை தருக அல்லது கோடிடுக போன்ற இவ்வாறு வினாக்களும் வரலாம். அதாவது உங்களுக்கு 2012 வந்த மிகப்பெரிய கேள்வி ஒன்று போட்டிருக்கின்றேன், அதாவது நல்ல சமோரியன் இவர் படத்தை போட்டுவிட்டு ஓவியர் யார், இடம் ஒழுங்கமைப்பு அல்லது தொனிப்பொருள் அல்லது 34 கேட்கலாம். உதாரணமாக 2012 வந்த வினாவை நான் போட்டிருக்கின்றேன். இடம் எங்கு, கண்டி திருத்துவ கல்லூரி, கலைஞர் டேவிட் பெயிண்டர், தொனிப்பொருள் அதாவது கஷ்டப்படுபவர்களுக்கு இயேசுநாதர் உதவி செய்யும்
துணியில் வரையப்பட்டுள்ளது அல்லது அடிவாங்கி காயப்பட்டவருக்கு உதவி செய்தல். ஒழுங்கமைப்பு இவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. மத்திய அணி, இடையணி, பின்னணி சிறப்பாக காட்டப்பட்டிருக்கு. தலைத்திறன் சிறப்பான முறையில் காட்டப்பட்டிருக்கு. அது அடுத்த நுட்பத்திறன், முப்பரிமாணம், தூர்தர்சனம், இளஞ்சப்பு வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் ஆடையணிகள் சிறப்பான முறையில் காட்டப்பட்டுள்ளது. அடுத்து வெவ்வேறு வினாக்கள் வேறு எப்படி வரும் என்றால், அதாவது இவ்வாறு எஃப்ஜிஹெச் ஐஜே போன்ற படங்களை கொடுத்து விட்டு எய்ச் என்ற படம், உதாரணம் இது எய்ச் என்ற படம் வைத்துக் கொள்ளுங்களே, எய்ச் என்ற படம் எதனை குறிக்கின்றது, இது வரைந்தவர் யார், டேவிட் பெயிண்டர், அல்லது எய்ச் என்ற படம் எங்கு காணப்படுகின்றது, தேசிய கலாபவனம், அல்லது எய்ச் என்ற படம் வரைந்த ஊடகம் என்ன, கென்வஸ் துணி, இவ்வாறு போன்ற வினாக்கள் வரலாம். 2020 2012 வந்த போன்ற ஹாலிவுட் சாதன தரப்பரிசையில் இவ்வாறு டேவிட் பெயிண்டர் தொடர்பான வினாக்கள் வந்துள்ளது. கடந்த 2020 கூட பரிசு வந்தது. 2021 நடைபெறவுள்ள கல்வி பரீட்சையிலும் இது போன்ற வினாக்கள் தொடர்ந்து வரலாம் என நம்புகின்றோம். சரி, வாங்க நம்ம இன்னைக்கு டேவிட் பெயிண்டர் தான் படித்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் டேவிட் பெயிண்டர் தொடர்பான மேலும் வினாக்கள் உங்களுக்கு விளக்கங்கள் தேவையாக இருந்தால் மீண்டும் மீண்டும் இந்த வீடியோ போட்டு பார்த்தா உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். இந்த சேனலில் புதுசாக பார்க்குறதா இருந்தால் இந்த சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் எழுச்சி தமிழா. மேலும் இது போன்ற சித்திரப்பாட தொடர்புடைய வீடியோக்கள் வந்து மேலும் காலம் வருங்காலங்களில் நான் போன என கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.